தங்கச்சி நீடே சந்தனப்பூவே, தாய் என்ற பட்டமே, தந்தாயின் செல்வமே, சந்தோஷ கங்கையே, இங்கு உன்னாலே பொங்குதே. காதல் மன்னன் ஜெமினி கணேஷ் சாருடைய 100வது பிறந்த நாள் நினைக்கிறப்பவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே சமயத்தில் அவர் நம்ம கூட இல்லையேன்னு நினைக்கிறப்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ. அதாவது நடிக்கிறதுக்கெல்லாம் வரத்துக்கு முன்னாடியே சின்ன வயசுலேருந்தே அவருடைய படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்படியாவது, அதாவது எங்கள் அப்பா வந்து சினிமாலாம் பார்க்க விட மாட்டார், சினிமா பாட்டு பாடுறது கேட்டால் கூட அவருக்கு பிடிக்காது. அப்படி இருந்தும் அவருடைய படங்கள்லாம் நான் பார்த்துக்கேன்னா அது ஒரு பெரிய விஷயந்தான். நான் முதல்ல நடித்த வெண்ணிராடை அவுட்டோர் ஷூட்டிங் கொடைக்கானலில் நடந்தது. ஆனால் மத்தியான சாப்பாடு ஜெமினி சார் வீட்டில் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்கே சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜெமினி சார் வந்தார். அவர் பார்த்தோடனே அவனுக்கு ஒரே ஷாக். நேரில் அவரை பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னே புரியாமல் அப்படியே திகச்சு போய் நிற்கிறேன்னா, அவர் வந்து என்னை பற்றி சொல்லியிருக்காங்க, டைரக்டர் சார் ஸ்ரீதர் சார் சொல்லியிருக்கார் போல இருக்குது. நான் வந்து ரொம்ப அலூஃபாக உட்கார்ந்துருக்கேன், எல்லாரோடையும் மிங்கிள் பண்ணுறதில்லை, யாரோடையும் பேசுகிறதில்ல அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா வேறு சொல்லிவிட்டாங்க. நான் சரியாக சாப்பிட மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் என்னை சகஜ நிலைக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக வேண்டி என்னோட இதோ பேச்சு கொடுத்து பார்க்குறார். நான் வந்து டிராயிங் எல்லாம் பண்ணுவேன், ஹாபி என்னன்னு கேட்டதுக்கு டிராயிங் பண்ணுவேன்னு சொன்னேன். உடனே ஒரு பேப்பரையும் பேனை அவன் கொடுத்து என் மூக்கு கரெக்டாக வரைஞ்சி காட்டிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறார். ஆனால் எனக்கு வந்து எதுக்கவே, அதாவது அவருடைய படங்கள் எல்லாம் ஆசையாசையாக ஸ்க்ரீனில் பார்த்தேன்னா எதுக்கவே அவர் இருந்து என்னோட பேசுகிறப்போ அதை ரெசிப்ரிகேட் பண்ணி என்னால் எதுவும் பதில் சொல்லவும் முடியலை, ஒன்றும் பண்ண முடியல, அப்படியே திகச்சு போய் நிற்கிறேன். ஏன்னா என்னுடைய அண்ணா வந்து மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட். சாதாரணமாக காலேஜ் ஸ்டூடெண்ட்டுனால ரொம்ப கலாட்டாக பண்ணுவாங்க, அதுவும் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுன்னா அவர் எக்ஸ்ட்ரீமுக்கு போய் கலாட்டாக பண்ணுவார். ஒரு தடவை என்னுடைய பெரியம்மா வந்து என்டிஆருடைய பயங்கர ஃபேன், நான் வந்து ஜெமினி சாருடைய பயங்கர ஃபேன், ரெண்டு பேரும் ரகசியமாக உட்காந்து பேசிகிட்ருக்கோம். அவங்க வந்து என்டிஆருடைய படங்களை பற்றியெல்லாம் சொல்லி அவர் ரொம்ப அழகு, அவர் இப்படிலாம் நடிப்பார்னு சொல்கிறாங்க. நான் இல்லை இல்லை, ஜெமினி சார் தான் அழகு, ஜெமினி சார் தான் இப்படியெல்லாம் நடிப்பார் அப்படின்னு நான் பேசிகிட்ருக்கேன். இதை அண்ணா கேட்டுட்டார். கேட்டவுடனே எனக்கு ஒரே பயம், ஏன்னா அப்பாக்கிட்ட அவர் சொன்னார்னா அவ்வளோதான் தேர்ந்தது. அதனால் அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி நீங்கள் சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டுருக்கேன். அப்புறம் இன்னொரு தடவை என்ன ஆச்சுனாக்கா, ஒரு கண்ணாடி எதுக்கு முன்னாடி நின்று இவங்க சாவித்திரியம்மா மாயாபஜாரில் நீ தானா என்னை அழைத்ததுன்னு சொல்லி ஒரு பாட்டு பாடுவாங்க. அவர் ஜெமினி சார் வந்து அந்த கண்ணாடியில் தெரிவார். அந்த பாட்டை நான் ரொம்ப ரசித்து தனியாக பாடிட்டு நின்றுருக்கேன். தனியாக இருக்கேன்னு நான் நினச்சிருந்துருக்கேன், ஆனால் அண்ணா பார்த்துட்டார். அதுலேருந்து பயங்கரமாக கலாட்டாக பண்ணுவார். அதுவும் எப்படி, எல்லாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி. ஜெமினி சாருடைய ஒரிஜினல் பேர் ஆர் கணேஷ், அதனால் ஆர்ஜி அப்படிம்பார் அடி தொண்டையில். அதுவும் என்னை வந்து சமயத்தில் வெறுப்பேற்றணும் அப்படின்னாக்கா, அவர் குணசுந்தரிங்கிறவோட படத்தில் வந்து கூ நடித்து விரலெல்லாம் மடிச்சிட்டு ரொம்ப குரூரமாக வருவார். அந்த மாதிரி வந்துட்டு ஆர்ஜி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணார். எனக்கு கோவம் வந்ததுன்னா அவருடைய காலேஜ் புக்ஸ் எல்லாம் எடுத்து கிறுக்கி விட்டுடுவேன். இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. அதனால் இப்போ வந்து ஜெமினி சார் என்னோட நேரில் நின்று பேசினாலும் எனக்கு இதெல்லாம் ஞாபகம் வருது. அண்ணாவுக்கு தெரிஞ்சால் எந்த எக்ஸ்ட்ரீமில் என்னை கிண்டல் பண்ணுவார் அப்படின்ட்டு. அதனால் என்னால் சகஜ நிலைக்கே வரவும் முடியலை, அவரோட பதில் சொல்லவும் முடியலை. அவர் வந்து மறுபடியும் கேட்குறார், கும்பகோணத்தில் அரண்மனை ஃபேமிலி சேர்ந்த பொண்ணாமேனி, அந்த குடும்பத்து பொண்கள்லாம் வெளியில் வர்றதே அபூர்வம், அவங்கள பார்க்கதே ரொம்ப கஷ்டம், நீ எப்படி நடிக்க வந்த அப்படின்னு. நம்ம எதுக்கும் பதில் சொல்லாமல் அப்படியே திகச்சு போய் நின்று இருந்தேன். ஜெமினி சார் கூட நிறைய படங்களில் நடித்தேன், ஜோடியாகவும் நடிச்சிருக்கேன். அப்போ அவர் வந்து மெயினாக அவர்கிட்ட எனக்கு கற்றுக் கொடுத்தது, ஃபேஸில் எக்ஸ்ப்ரெஷன் காட்டினா மட்டும் போராது, அப்புறம் பாடி லாங்குவேஜில் எக்ஸ்ப்ரெஷன் இருந்தால் மட்டும் போகாது, கண்ணில் எக்ஸ்ப்ரெஷன் வரணும் அப்படின்னு சொல்லுவார். அவர் சொல்கிறப்ப நானும் சாவித்திரமாவும் ஆக்ட் பண்ணுச்ச அந்த இது வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குதுன்னு எல்லோரும் சொல்லுவாங்க. அந்த ஸ்பெஷல் குவாலிட்டி என்னென்னா கண்ணில் எக்ஸ்ப்ரெஷன் இருக்கும் அப்படின்ட்டு, அது அவர்கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீ ஒரு பெரிய டான்ஸர், உனக்கு வந்து பாவம் காட்டுறது ரொம்ப ஈஸியாச்சு, கண்ணில் கொண்டு வரதான் உனக்கு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார்.
அப்புறம் எங்கள் அம்மா வந்து அரக்கு கலரில் கெட்டிக்கரை போட்ட பட்டுப்புடவை கட்டுவாங்க. அதை பார்த்தா அவருக்கு வந்து பழைய ஞாபகம்லாம் வந்துடும். அப்படியே அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து அம்மாட்ட பேசிட்டுருப்பார். இதை பார்க்குறப்ப எங்கள் அம்மாவை பார்க்குற மாதிரியே இருக்குன்னு. அவங்க அம்மாவும் அதே மாதிரி அரக்கு புடவை கட்டுவாங்களாம். ஜெமினி சாருடைய பயங்கர ரசிகனாங்கிறது கடைசி வரைக்கும் அவர்கிட்ட நான் சொல்லவே இல்லை. இப்போ நான் அதை ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஒரு வேளை சொல்லியிருந்தா அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பார். நான் ஏன் சொல்லலைன்னா, அவர் கூட நடிச்சுக்கிட்டு நான் உங்கள் ரசிகை அப்படின்னு சொன்னால் நான் காக்கா பிடிக்கிறதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டார்னா என்ன பண்ணுறதுன்னு அந்த தயக்கத்தில் தான் நான் சொல்லவே இல்லை. எப்படியோ அவர் கூட நடித்தது, அவர் கூட பழகினது, பேசினது, இன்னும் அவருக்கு வாழ்ந்த காலத்திலேயே வாழ்ந்தது, அதெல்லாம் நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. அவருடைய ஆக்டிங்னாக்க எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக பிடிச்சது என்னென்னா, எக்ஸாஜரேஷன் இருக்காது, ஓவர் ஆக்டிங் இருக்காது, ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அழுதாலும் கோவப்பட்டாலும் எல்லாமே நேச்சுரலாக இருக்கும், ஜாஸ்தி எக்ஸாஜரேஷன் இல்லாமல் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய ஆக்டிங், அவருடைய புகழ் எல்லாமே சினிமா உலகம் இருக்கிற வரைக்கும் யாராலையும் மறக்க முடியாது. அவருடைய புகழ் என்றைக்கும் நிலைச்சிருக்கும். அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த 100வது பிறந்த நாள் மட்டும் இல்லை, இன்னும் வரக்கூடிய பல பிறந்த நாட்களை நாம் எல்லாம் ஒன்று கூடி அதை கொண்டாடணும். அதுதான் என்னுடைய ஆசை. அப்புறம் இன்னொரு விஷயம், அதாவது ஜெமினி சாருடைய முகம், அவர் மென்மையாக பேசுவார், அந்த மாதிரியே அவருடைய டாட்டர் டாக்டர் கமலா செல்வராஜ், அவங்களுக்கு அப்பாவுடைய முகம் அப்படியே சாதாரணமாக சொல்லுவாங்க, அப்பா முகம் பொண்ணுக்கு இருந்தால் ரொம்ப அதிர்ஷ்டம்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி டாக்டர் கமலா செல்வராஜை பார்க்குறப்போ அவங்க அப்பா இல்லையேங்கிற அந்த ஒரு குறை இல்லாமல் ஒரு ஆறுதலாகவும் இருக்குது. அவங்க பேசுகிறது, சிரிக்கிறது, அவங்க மேனரிசம் அதெல்லாம் பார்க்குறப்போ அவங்க அப்பாவை பார்க்குற மாதிரியே இருக்குது. சாதாரணமாக கேட்பாங்க, ஜெமினி சாருடைய ஃபேன்னு சொல்கிறியே, அவர் நடித்ததுலேயே எந்த படம் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது, ரொம்ப பிடிக்காதது அப்படின்னு பிரிச்செல்லாம் பார்க்க முடியலை. ஏன்னா அவர் நடித்த எல்லா படமுமே எனக்கு பிடிக்கும். அவரையே பிடிக்குங்கிறப்போ அவர் நடித்த எந்தாவது படம் பிடிக்காதுன்னு சொல்ல முடியுமா? இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் ஜெமினி சாருடைய பழைய நினைவுகளை எல்லாம் நினைவு கூறக்கூடிய ஒரு பசுமையான அந்த நினைவுகளை நினைவு கூறக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த டாக்டர் கமலா செல்வராஜ், அவங்க குழுவினர் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.